Hello friends, welcome to Thanioruvann YouTube channel. இன்னைக்கு நான் வந்து வாழைக்காய் வறுவல் பண்ண போறேன். அதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கிறேன். தோல் சீச்சிட்டு இப்படி பஜ்ஜி போடுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு அந்த மீன் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டா இருக்கும். இது வந்து பூண்டு கொஞ்சமா எடுத்துக்கிறேன், ஒரு 10 பல்ல எடுத்துக்கிறேன், தட்டி வச்சிருக்கிறேன். தோல் அடி வேண்டாம். இதல சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு. இத எடுத்துக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு கொஞ்சமே தான் எடுத்துக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி. இது வந்து வீட்ல அரைச்ச மிளகாய் பொடி, நான் அதனால வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிறேன். நீங்க கட மிளகாய் பொடி வேற ஏதாவது மிளகாய் பொடி எக்ஸ்ட்ராவா நீங்க நிறைய காரம் போட்டு ஏதாவது அரைச்சிருந்தீங்கனா கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கோங்க. இது வீட்ல அரைச்சதனால நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நிறையவே. ஏன்னா நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட போறேன். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். ஓகேவா, இதையும் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும், ஒரு மடக்கலவு. இப்போ வந்து நான் தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும், தண்ணி ரொம்ப சேர்த்துக்கூடாது. லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஏன்னா நிறையா தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு அந்த பஜ்ஜி மாவு மாதிரியே ஒரு அந்த மாதிரியே கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அதனால் வந்து தண்ணி நீங்கள் பார்த்து தான் சேர்க்கணும். அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக தான் சேர்க்கணும், லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க. அப்படியே அவ்வளோதான். ஓகே. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயிரும் மாவு. இங்கே பாருங்கள், ஒன்றுமே அந்தளவு இல்லை. இந்த மாதிரி ஆயிரும். சும்மா பார்க்காதீங்க, வேணால் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பஜ்ஜி போடுறியா? பஜ்ஜி இல்லை, வாழைக்காய் வறுவல். இது இப்படித்தான் நம்ம ஏதாவது நல்லா டேஸ்டியான ரெசிபி ட்ரை பண்ணால் என்ன ரெசிபின்னே தெரியாத அளவுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு குழம்பி. பேன் ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். இதை நீங்கள் வந்து தோசை பேன்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் தோசை கல்லில் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். சிம்மில் வச்சு நல்லா வேகிற மாதிரி பண்ணும். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வாழைக்காய் போட போகிறோம். ஓகே. இப்போ நான் தீயை வந்து கொஞ்சம் வேகமாக தான் வச்சுருக்கேன். இப்போ நான் சிம்மில் எண்ணெயில் போட்டாச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்ருக்கேன். இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி வாழைக்காய் பீசஸ்லாம் என்னன்னு கேட்பீங்க. அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் பீசஸ் வந்து உடஞ்சிருச்சு. அதனால் வந்து அதையுமே நான் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நம்ம திருப்பி போட்டுருவோம். மெதுவாக எடுப்போம். இது லைட் லைட்டாக ஒட்டிக்கிச்சு. ஓகே. ஓகே. திருப்பியாச்சு. இப்போ திருப்பி போட்டுட்டேன். அந்த சைடு வேகுது. இது நீங்கள் வேணால் காஷ்மீரி சில்லி பவுடர் உங்களுக்கு கலர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கலர் தேவைப்படல, அதனால நான் சேர்க்கல. ஓகே. நான் பேலன்ஸும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். இப்படி கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ஓகே. இந்த வாழைக்காய் வறுவலை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து தயிர் சாதம், தக்காளி சாதம், சாம்பார், ரசம் அதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ் சும்மாவே சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிடலாம். ஆனால் வந்து இது வந்து வாழைக்காய் வறுவல் ஸ்நாக்ஸ் இல்லை, வாழைக்காய் ஸ்நாக்ஸ். இந்த வாழைக்காய் வறுவலுக்கும் வாழைக்காய் பஜ்ஜிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்னது? நீங்க தான் இஞ்சி சொல்லணும். கடலை மாவு போட்டு பண்ணா வாழைக்காய் பஜ்ஜி, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பண்ணா வாழைக்காய் வறுவல். அவ்வளோதான், அவ்வளோதான் ஜி. அதில் வந்து கோட்டிங் பண்ணுவோம். இதை நான் கோட்டிங்க்கு வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? செம்ம. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லஞ்சு சாப்பிட்ட போகிறேன். பாய்.